அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷனோடைய ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ என்ன அறிவிப்பு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காரு, ஸோ வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து ரிசல்ட் வந்து என்றைக்கு வந்து வெளியாக போகுது, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எதன் மூலமாக வெளியாகும், ஸோ எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ்னால் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்து திடீர்னு வந்து வெளியாகி இருக்குது. ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஆள் பற்றாக்குறை காரணமாக இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ நீ நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணியிருந்து, ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 20 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த 38 மாவட்டத்துக்கு வந்து லிங்க் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாவட்டம் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வெப்சைட் பேஜுக்கு போகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எது மூலமாக வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான் பார்த்திங்கன்னா இந்த 20 மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. ஸோ அது மூலமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிடிஎஃப் தான் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் மூலம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டா பற்றி, ஸோ நம்மளுடைய பேர், ஸோ நம்மளோட ஊர் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் இன்றைக்கி வந்து ஒரு 20 மாவட்டத்துக்கு திடீர்னு வந்து அறிவிப்பு வந்து வெளியாகிருச்சு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கருப்பன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நான் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.